அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள், அதாவது 17/4/2018 நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் 3வது வருவாய் கோட்டமாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நகரம் இது, ஆரணி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் 3வது வருவாய் கோட்டம் எது? ஆரணி. 2வது குவஸ்டின், தமிழ்நாட்டில் எங்கு செயற்கைக்கோள் தகவல் சேகரிப்பு மையம் அமைய உள்ளது? பாளையங்கோட்டை. ஆன்சர், அதாவது தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் தகவல் சேகரிப்பு மையம் தற்போது அடிக்கல் நாட்டிருக்காங்க பாளையங்கோட்டையில். யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தலைவர் சிவன். அடுத்து 3வது குவஸ்டின், நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என உலக வங்கி அறிவித்துள்ளது? ஆன்சர், 7.3%. அதாவது மீண்டும் சொல்கிறேன், நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என உலக வங்கி அறிவித்துள்ளது? 7.3%. நெக்ஸ்ட் குவஸ்டின், 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? சாய்னா நேவால். 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் பிரிவில் பட்டம் வென்றவர் சாய்னா நேவால். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த நாட்டில் மசூதி தேவாலயங்களில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ளது? கானா நாடு. எந்த நாட்டில் மசூதி தேவாலயங்களில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த அனுமதி தந்துள்ளது? கானா நாடு. சிக்ஸ்த் குவஸ்டின், 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியல் முதலிடத்தில் ஆஸ்திரேலியா, 80 கோல்டு, 59 சில்வரு, 59 பிரான்ஸை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 2வதாக இங்கிலாந்து இடம்பெற்றுள்ளது, 45 கோல்டு, 45 சில்வர், 46 பிரான்ஸ். இந்தியா 3வது இடத்தை இடம்பெற்றுள்ளது, 26 கோல்டு, 20 சில்வர், 20 பிரான்ஸ். மொத்தம் 66 பதக்கங்களை பெற்றுள்ளது. 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியல் முதலிடம் ஆஸ்திரேலியா, 2வது இடம் இங்கிலாந்து, 3வது இடம் இந்தியா. 7வது குவஸ்டின், 2008 காமன்வெல்த் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். 2018 காமன்வெல்த் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். டுடே டாபிக் ஓவர். ஏதேனும் உங்களுக்கு குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.